ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் இஸ்கேரி ஐடியாஸ் கண்ணறி. அன்பான வணக்கங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நான் வீடியோவில் உங்களோட என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, இன்றைக்கி நிறைய வீடுகளில் வந்து துணி காய போடுறதுக்கு வசதியே இல்லாமல் இருக்கு இல்லையா. ஸோ என்னோடய வீட்டில், நான் வந்து செகண்ட் ஃப்ளோரில் இருக்கேன், மாடியில். என்னோடய வீட்டுக்குள்ளே வந்து எனக்கு துணி காய போடுறதுக்கு வசதிகள் கிடையாது, பால்கனி கூட கிடையாது. அதனால் நான் வந்து எங்கள் வீட்டு துணிகளை நான் எப்படி காய போடுறேன் அப்படிங்கிறது சின்னதாக வீடியோ எடுத்து உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இது ஒரு சின்ன ஐடியா தான். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் என்னோட வீடியோஸுக்கு கீழே லைக் பண்ணுங்கள். இல்லை உங்கள் கருத்துக்களை நீங்கள் தெரிவிங்க, கண்டிப்பாக எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, அப்போ மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமாக நான் இந்த வீடியோ மூலமாக சொல்லணும்னு நினச்சது, என்னோடய சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. எனக்கு ரொம்ப வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் நிறையா பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, அதுவுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் யூடியூப் சேனலே வந்து வேண்டாம், நம்ம இனிமேல் போடவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாகவே நான் வீடியோவும் போடவே இல்லை. அதுக்கு ரீசன்ஸ் நிறையா இருக்குது, நான் போக போக அதெல்லாம் நான் சொல்கிறேன். ஏன்னா என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, அதனால் நான் வீடியோவே நான் எடுக்கவே இல்லை. இனிமேல் யூடியூபே வேண்டான்னு சொல்லி தான் நான் நினச்சிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, நம்ம சரி பார்ப்போம், நம்மளால் முடிஞ்சதை நம்ம வீடியோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோவை பார்த்துட்டு நிறையா பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ண ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் இது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் ஃப்ரெண்ட்ஸ் என்னடா ஃபேன் ஓடுறதை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. ஃபேன் வந்து ஓடாத வீடே எதுவுமே இல்லை. எல்லார் வீட்லேயுமே இப்போ ஃபேன் வந்து ஃபுல் டே ஓடிட்டு தான் இருக்குது. ஸோ எங்கள் வீட்டில் எப்போயுமே ஃபேன் ஓடிட்டு தான் இருக்கும். அதுவும் எங்கள் வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா ஃபேன் அமுத்துறதே இல்லை, ஓடிட்டே தான் இருக்கும். அதனால் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபேனுக்கு கீழே ஒரு அழகான நீளமாக ஒரு பைப் வந்து நாங்கள் மாட்டி வச்சுருக்கோம். இந்த பைப் வேணும்னா நம்ம மாட்டிக்கலாம், இல்லாட்டினா கலட்டுற மாதிரி தான் இந்த பைப்பை நாங்கள் செட் பண்ணி வச்சுருக்கோம். துணி காய போடுறதுக்காண்டி இப்போ தனியாக நம்மளுக்கு நிறையா ஆன்லைன்லேயே நம்மளுக்கு கிடைக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி நான் வாங்கலான்னு தான் ஃபஸ்ட்டு நாங்கள் நினச்சோம். ஆனால் அதுவுமே இடத்த அடைச்சிட்ருக்கிற மாதிரி தான் இருக்கும். வீட்டுக்குள்ளே நம்ம கயிறால் வந்து கொடி கட்டினாலும் அது கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால் நாங்கள் திடீர்னு இந்த மாதிரி ஒரு ஐடியா நாங்கள் பண்ணோம். ஸோ இந்த ஐடியாவை நான் உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படி தான் வந்து நாங்கள் துணி காய போடுவோம். இது வந்து எங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஆங்கரில் துணி நம்ம காய போடுறப்ப கொஞ்சம் துணிகளை வந்து கொஞ்சம் கேப் விட்டு காய போட்டோம் அப்படின்னா அது ரொம்பவே ஈஸியாக வந்து ரெண்டு சைடுமே காயிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கேப் இருக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா ஆங்கரில் துணி காய போடுறப்ப நம்ம நெருக்கமாக அப்படியே ஒட்டி ஒட்டி துணியை போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு சைடு காயும், இந்த காலர் சைடெலாம் வந்து காயாது. அதனால் இந்த மாதிரி நீங்கள் ஆங்கரில் போடுறப்ப கொஞ்சம் தள்ளி தள்ளி வந்து துணியை வந்து போடுங்க. அதுக்கப்புறம் ஈஸியாக காயக்கூடிய பனியன் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் சேரில், அதுவும் இந்த பிளாஸ்டிக் சேரை நான் ஃபேனுக்கு கீழே தான் போட்டிருக்கேன். ஈஸியாக இதுவும் வந்து காயறதுக்கு ஒரு ஐடியா. அதே மாதிரி இதை நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவையாவது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, துணியை வந்து கொஞ்சம் திருப்பி திருப்பி விட்டுருவேன். அப்போ நம்மளுக்கு நல்லா காய ஆரம்பிச்சிடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் வந்து எத்தனை பேர்த்துக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இன்றைக்கி நிறையா வீடுகளில் நம்மளுக்கு துணி காய போடுறதுக்கு வசதிகள் இல்லை. நிறைய பேர் வீட்டில் இன்றைக்கி வீட்டுக்குள்ளே தான் கொடி கட்டி துணி காய போடுறாங்க. ஸோ இந்த ஐடியா வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நாங்கள் வந்து இதை தான் நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறோம் என்னோடய வீட்டில். இது வந்து ஹாலில் தான் நான் வந்து இந்த பைப்பை வந்து நாங்கள் மாட்டி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ இந்த துணியெல்லாம் காய்ச்ச பிறகு வந்து பார்த்திங்கன்னா, நான் மதியம் வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து ஒரு 2 மணிலேருந்து ஒரு 4 மணி வரைக்கும் வெயில் வந்து ஜன்னல் வழியாக வீட்டுக்குள்ளே தான் வரும். அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த சேரெல்லாம் எடுத்துகிட்டு போட்டு அதுக்கப்புறம் இந்த டைனிங் டேபிள் எல்லாமே இப்போ க்ளீன் பண்ணிவிட்டேன். அதுக்கு மேலே அந்த காஞ்ச துணிகள் எல்லாமே இந்த வெயிலில் படுற மாதிரி வச்சுருவேன். அப்போ ஒரு 2 ஹவர்ஸில் அந்த வெயிலில் வந்து அந்த துணிகள்லாம் ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் காஞ்சிரும் இல்லையா. ஏன்னா முக்கியமாக துவைச்ச துணிகளை நம்ம கண்டிப்பாக வெயிலில் வந்து நம்ம நல்லா காய போட்டு தான் நம்ம எடுக்கணும். இல்லைன்னா அதில் வந்து சில பேக்டீரியாஸ்லாம் அதில் இருக்கும். அதுக்கப்புறம் பாடியில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன்லாம் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்பயுமே வீட்டுக்குள்ளே வந்து நம்ம துணி காய போட்டோம் அப்படின்னா அதை வெயிலில் கொஞ்ச நேரமாவது நம்ம இந்த துணிகளை காய போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துறது ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம்
எப்பயுமே பெண்கள் வந்து காலையிலேயே வந்துச்சு நிறையா வேலைகள் வந்து செஞ்சுட்டு தன்னைத்தானே வந்து சரியாகவே கவனிக்கிறது இல்லை. ஸோ நான் இந்த வீடியோ மூலமாக நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம்தான், இன்றைக்கி நான் நிறையா பேர்த்துகிட்ட வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வீட்டுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட இருக்கட்டும், சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லைப்பா இனிமேல் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் சாப்பாடே 12 மணிக்கு சாப்பிட்றாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து செய்கிறது வந்து பெண்களுக்கு வந்து நல்லதாக, அதுவும் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு நல்லதே கிடையாது. தயவாய் இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்களும் இந்த மாதிரி உங்களை நீங்கள் கவனிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து காலையில் ஒரு 9 மணிலேருந்து 10 மணிக்குள்ளேயாவது ஏதாவது கிடைக்கிறத, உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ பழைய சோறாக கூட இருந்துட்டு போகுது, என்ன இருக்கோ வந்து சாப்பிட்ருங்க, அதுதான் ரொம்ப நல்லது. ஏன்னா நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, பிள்ளைங்க வந்து காலையில் ஸ்கூலுக்கு கிளம்புறப்பயே என்னோடய பொண்ணை கொண்டு போய் ஸ்கூலில் விடணும், அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா பாப்பா சாப்பிட்றப்பே நானும் வந்து ஒரு 2 இட்லியை வாயில் பிச்சு போட்டுட்டு அவளுக்கும் அப்படியே லைட்டாக ஊட்டி விடுவேன் சில நேரங்களில், அல்லது அவள் சாப்பிட்ட தட்டிலே நான் வந்து சாப்பிட்ருவேன். அப்போ நம்மளுக்கு ஒரு வேலை முடிஞ்சிடும் இல்லையா, அதனால் ஒரு 2 இட்லியாவது நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இப்போ வந்து மணி பார்த்திங்கன்னா 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. சரி ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் ஜூஸ் வந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு வீட்டில் வாழைப்பழம் இருந்தது, வாழைப்பழத்தை வந்து ஒரு மில்க் ஷேக் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இந்த வாழைப்பழத்தை நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் பால் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஜீனியை போட்டு மிக்சியை வந்து ரெடியாக வச்சுருக்கேன். இனிமேல் இதெல்லாம் நான் போய் அரைச்சிட்டு ஒரு மில்க் ஷேக் வந்து நம்ம குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகலாம். இந்த வீடியோ மூலமாக நான் உங்கள்கிட்ட சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், தயவாக வீட்டில் இருக்கிறவங்க, அதுவும் வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து உங்களை நீங்களே கவனித்தா மட்டும்தான் வந்து நம்ம ஹெல்த்தியாக வந்து இருக்க முடியும். ஏன்னா எல்லாருமே ஹஸ்பண்டாக இருக்கட்டும் பிள்ளைங்களாக இருக்கட்டும் யாருமே இப்போ வீட்டில் இல்லை, நம்ம மட்டும்தான் தனிமையில் இருப்போம் இல்லையா. ஸோ நம்மளுடைய தேவைகளை நம்ம வந்து கண்டிப்பாக நிவர்த்தி பண்ணிக்கணும். அதுவும் முக்கியமாக சாப்பாடு விஷயத்தில் நம்மளே வந்து கரெக்டான டைமில் நம்ம சாப்பிட வந்து கற்றுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ நம்மளுக்கு இதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா எந்த விதமான நோய்களும் நம்மளை வந்து அணுகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இயந்திரம் பழம் மில்க் ஷேக் ரெடி பண்ணிவிட்டேன், செமையாக வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் நல்லா லிக்யூடாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பால் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இந்த மில்க் ஷேக் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் ஷார்ட் வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன் நெக்ஸ்ட் வீடியோவாக. ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த மில்க் ஷேக் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதையும் நீங்களும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் 1 டைமாவது வீக்லி 1ஸாவது இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் மில்க் ஷேக் ஏதாவது நீங்கள் குடிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இதை நான் குடிக்க போகிறேன். உங்களோட இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் இப்போ புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த உங்களை அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.